शरी वेरे फोन स्विच ऑफ पनी विचर करे कॉन्फ्रेंस लर कर पोलर का ये प्रियो मीटिंग मुड़ी अर्थ का फोर आर फाइव आए डो हत्ता वेरे नाल मनी कला हॉस्पिटल का वर्षा नागा शो ये न पंडर द उन्न में पुरी लिए அர்ச்சனா உட்காருங்க உட்காருமா ஆ வாங்க மாப்ள வாங்க செல்வம் என்னடா அர்ச்சனா வந்திருக்கா அவகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியா ஆ ஆமா வாக்கா ஏய் செல்வம் वाह 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 ये चिल्ला कुटी की ना ये नल्ला वांगी टुंदर कन काम येन्ना का क्रेग प्रवेश तलादा येल्ला वांगी कुटिंगला तेरमो येद के इदल्ला ये वन के नाली के बोरण नाली ले आधा वांगी टुंदे येंगा नडण्डे संभव तले बाडे वा मर्दर विंगलोन ननचे मापले टी सापरिंगला काफी सापरिंगला येन्ना मैं इप्टी केकरे आवर टी दां कुड़ी पार नूनक तेरी उल्ले என்ன மார்ச்சனா உங்க அம்மா உன்கிட்ட பேசலன்னு வருத்தமா இருக்கா அவ குணந்தா உனக்கு தெரியுமேம்மா அம்மா தான் என்கிட்ட பேச மாட்டேங்கறாங்கனா அண்ணா அண்ணியை என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குப்பா அதான் கஷ்டமா இருக்கு ஆமா நீ நேத்து பேசின பேச்ச என்னால தாங்க முடியல தயவு செஞ்சு இனிமேல அந்த மாதிரி எல்லாம் பேசாத டேய் விடுடா அச்சனா நீ போய் உள்ள போய் உங்க அம்மா கிட்ட பேசுமா கண்டிப்பா அவ சமாதானம் ஆயிடுவா இவனை புடி பிரியா அம்மா குடும்ப நாட்டி போறேன் அம்மா ஜெயந்தி என்னதே எனக்கு டீ போட தெரியும் யாரே என்ன தொல்லை பண்ண வேண்டான்னு சொல்லு ஏமா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டியா பின்ன என்ன அர்ச்சனா எப்படி பேசுவாங்க நீ அப்படி பேசுறத நினைச்சு அத்தை எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா ராத்திரி முழுக்க தூங்காம அழுதுகிட்டே இருந்தாங்க நீ பாட்டுக்கு கொண்டு வந்த சீர் எல்லாம் எடுத்து போங்கன்னு சொல்லிட்டே அத வாங்குறதுக்காக அத்தை எவ்வளவு பாடுபட்டாங்க தெரியுமா உங்களோட கோபம் வருத்தம் எல்லாம் நியாயம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நந்தினி இருந்ததனால தான் நாங்க இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அந்த நன்றிக்காகவாவது நான் கொஞ்சம் பேச கூடாதா? அனி, உங்க நகைய வெச்சு தான் எனக்கு சீர் செஞ்சத நான் தெரிஞ்சிக்கிட்டேன். உங்க நகைய வெச்சு தான் எனக்கு சீர் செய்யணுமா என்ன? நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? யாரோட சமாதானமே எனக்கு தேவையில்லை. ஏ மனசு நொந்தது நொந்ததுதான். தள்ளு. மாமா போன தடவை தான் வசதி வாய்ப்பு இல்லாதனால குழந்தை பிறந்தநாள் சாதாரணமாக கொண்டாடிட்டோம் இந்த தடவை ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் நல்லபடியாக கொண்டாடணும்னு தோணுச்சு அதான் பேஸ்ட் போலாமேனு வந்தேன் வேண்டாம் மாப்பிள்ள காலையில் கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டில் சாயந்தரமாக கேக் வெட்டி சாதாரணமாக கொண்டாடிடலாம் சரி அத்தை அப்போது ஹோட்டலுக்கு செலவு பண்ணுற பணத்தை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுடலாம் ரொம்ப நல்ல விஷயம் மாப்ள அப்படியே செஞ்சிருங்க வீட்லயே பிறந்தநாள் கொண்டாடுறோம் நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க மாப்ள சரி அத்தை அப்ப நான் கிளம்புறேன் சரி மாப்ள வரேம்மா வரேன்
வாங்க சார் வாங்க சார் சங்கரன் வாட் ஹேப்பன் என்ன நடந்ததே தெரியல சார் உள்ள ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாங்க ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துங்கற டீடைல்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஆனா ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்ல இருந்த பப்ளிக் தான் காயம் எடுத்து கொண்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார் அவங்க உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க உங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததால மேனேஜரே எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிருக்காங்க நான் இப்போதான் சார் வந்தேன் உங்களுக்கு எப்படியாவது தகவல் சொல்லணும்ன்றதுக்காக கான்ஃபரன்ஸ் நடக்கிற ஹோட்டலுக்கு லேண்ட்லைன்ல ஃபோன் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் சார் மை காட் காவிய இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே ஷா ஓ காட் சிஸ்டர் காவியாக்கு எப்படி இருக்கு உள்ள ட்ரீட்மென்ட் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஹலோ டேய் சரி காலையில காவியா ஆபீஸ் போகும்போது இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பிள்ளை பேர்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட செக்கப்புக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது என்னன்னே தெரியலையப்பா நீ ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி காவியாவை செக்கப்புக்கு வர சொல்றியா மை காட் It's all because of you, Mom. Ella, the karana neega da. Na ipo hospital la irukken. Mudhalla phone venga. Accident karana ipo dhaan puriyudhu. Amma kaalaila check up ponnu sonnadhaala dhaan. Enga unma therinjirumondra bayathiliye. I think Kavya drive fast. Anala dhaan accident aayirukku. பேசணும் சுவிட்ச் ஆஃப்னு வருது சொல்லுங்க மேடம் மேனேஜர் அங்க என்ன நடக்குது காவியா போன் ரீச் ஆகலன்னு செரிக்கு போன் போட்டேன் ஒன்னாலதான் இத்தனையும் நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டான் மறுபடியும் ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அதே மேடம் கேக்குறீங்க காவியா மேடம் ஓட்டிட்டு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னது காவியா கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஆமா மேடம் காவியா மேடத்தை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கு சார் இப்பதான் வந்தாரு ஐயோ காவியா இப்ப எப்படி இருக்கா ஒன்னும் தெரியல மேடம் உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஆமா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா கேஎஸ் ஹாஸ்பிட்டல் மேடம் இதோ இப்ப நான் உடனே கிளம்பி வரேன் சாமி குழந்தைக்கு பிறந்தனால அர்ச்சனை பண்ணணும் அலங்காரம் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லனா பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க ம் சரி பிரியா நீ குழந்தை வச்சிட்டு இங்கே இரு நாங்க பிரகாரத்தை சுத்திட்டு வந்துறோம் இந்த வாம்மா வாடா குட்டி வா இப்படி வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க என்ன ரங்கராஜன் சார் இப்ப கோவில்ல தான் உங்களை அடிக்கடி பார்க்க முடியுது அதுவும் மணிக்கணக்கா உட்கார்ந்திருக்கீங்க ஏன் மனக்குறை யாருகிட்ட சொல்லி முறையிடுறது கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும் அதான் நிம்மதிக்காக இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் ஒரு காலத்துல எவ்வளவு பிஸியா இருந்த மனுஷன் நீங்க இன்னைக்கு இப்படி ஒடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்களே பணம் காரு பங்களான சொத்து சுகத்தை எழுந்ததுக்காக கூட நான் கவலைப்படல என் ஒரே பொண்ணு நந்தினி அவ வாழ்க்கைய கடவுள் கேள்விக்குறி ஆக்கிட்டானே அந்த கவலை தான் என்னால தாங்கிக்கவே முடியல என் பொண்ணு நந்தினி செல்வத்து மேல ஆசைப்பட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருந்தா ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கல கோவப்பட்டு நான் செல்வத்தை கண்டபடி திட்டேன் அவன் மனசுல என் பொண்ணு மேல ஆசை இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது என் மேல இருந்த விசுவாசத்தை நிரூபிக்கிறதுக்காக என் பொண்ணு மேல ஆசைப்பட்ட ஒரு பையனை அவனே கல்யாணம் செஞ்சு வச்சான் ஆனா இன்னைக்கு அந்த வாழ்க்கையும் நிலைக்காம அவ புருஷனை பிரிஞ்சு வாழா வெட்டியா என் வீட்டுல வந்து இருக்கிறாய் என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல
அந்த கடவுள் தான் அவ வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டணும், என் மனக்குறையையும் தீர்த்து வைக்கணும். கடவுளே கையை கொடுங்க, மெதுவா பார்த்து மெதுவா பார்த்து. நீங்க பயந்தது ரொம்ப சரியா போச்சாத்தே. நீங்க என்ன சாதாரண ஆளா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னிக்கே யோசிச்சு சொல்றவங்களாச்சே. அந்த நந்தினி செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருந்தான்னு அவங்க அப்பாவே சொல்றாரே, இதுக்கு மேல என்ன வேணும் அத்த? கனவா வந்திருக்கு. அந்த ஜோசியக்காரன் கூட கரெக்டா தான் சொல்லிருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஐயோ, நாம அர்ச்சனா வாழ்க்கை எப்படி அதை காப்பாத்த போறோம்? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? Who informed you? நான் ஃபோன் பண்ணேனே, நீ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட. ஃபோன்ல வேற நீ ஹாஸ்பிடல்ல இருக்க, அதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னியா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, ஒரே குழப்பமா இருந்தது. அத என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன், அவர்தான் சொன்னாரு. சாரி சார், அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதனால சொல்லும்படி ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ மாம். நீங்க காவியா செக்அப் கூட்டி போறேன்னு சொன்னதால இதெல்லாம் ஆச்சு. என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு குழந்தை நல்லபடியா பிறக்கணுமேங்கிற அக்கறையில தான் ஹாஸ்பிடலுக்கு செக்அப்க்கு வான் சொன்னேன். அதுக்கும் ஆக்சிடென்ட்க்கு என்னடா சம்பந்தம்? கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா? இரிட்டேட் பண்ணாதீங்க, நீங்க எது பேசுற எரிச்சலா இருக்கு. டாக்டர், வாட் ஹேப்பன்ட் டாக்டர்? காவியா எப்படி இருக்கா? இஸ் ஷீ ஆல்ரைட்? இஸ் ஷீ அவுட் ஆஃப் டேஞ்சர்? கூல் டவுன், கூல் டவுன். ஷீ இஸ் ஆல்ரைட். அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. ஓ தேங்க் காட். காவியா கண்ணு முழிச்சிட்டாங்கிறது சந்தோஷமான விஷயம் தான். அவ வயித்துல இருக்கிற கரு எப்படி இருக்கு டாக்டர்? ஏன்னா அது எங்க குடும்ப வாரிசு. படாத பாடுபட்டு வெளிநாடெல்லாம் போய் நிறைய வைத்தியம் பண்ணி உண்டான கரு டாக்டர். அதுவும் நல்லா இருக்குல்ல? Will you stop it mom? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு நீங்க செக்அப் கூட்டினாலதான் காவியா அந்த டென்ஷன்ல டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். என்னது, இல்லாத ஒண்ணு நான் இருக்கிறதா நினைக்கிறனா? ரெண்டு பேரும் வெளிநாட்டுல இருந்து வந்த ஒண்ணு காவியா தானே கர்ப்பமா இருக்கிறதா சொன்னா? அப்ப நீ கூட ஆமான்னு தானே சொன்ன? இப்ப என்ன இல்லாத ஒண்ணுன்னு சொல்ற? டாக்டர், நீங்க காவியா கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டீங்களா? உண்மை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களே சொல்லிடுங்க, காவியா வீட்டுல கரு உண்டா இருக்கா? ஆமா, அவங்க கன்சீவா தான் இருக்காங்க. அவங்க வயித்துல 35 நாள் கரு உருவாகி இருக்கு. டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அத சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன குழப்பம்? What are you saying doctor? Are you sure? காவி இப்ப கன்சீவா இருக்கா? ஆமா, அவங்க வயித்துல 35 நாள் கரு உருவாகி இருக்கு. அத கேட்ட அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சரி, என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர் இப்பதான் காவியா வயித்துல 35 நாள் கருங்கறாங்க. காவியா வெளிநாட்டுல இருந்து வரும்போதே மாசமா இருக்கேன்னு சொன்னா. என்னதான் நடக்குதுங்க? என்ன குழப்பம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பட் ஸ்டில் நவ் ஷீ இஸ் கன்சீவ். 35 நாள் கரு உருவாகி இருக்கிறது கன்ஃபர்ம்டு. ஆக்சிடென்ட்ல அந்த கருவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு கூட ஷாக்ல வந்த மயக்கம் தான். நீங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடலாம். உள்ள போய் பாருங்க. ஓகே. காவியா, காவியா. வெளிநாடு போயிட்டு வெறும் கையோட வந்தோம்னா மறுபடியும் உங்க வெறுப்புக்கு ஆளாயிடுவோன்ற காரணத்தினாலதான் நான் அந்த மாதிரி போய் சொன்னேன். அதுவும் இல்லாம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் டாக்டர் 100% கன்சீவ் ஆகுற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். கடவுள் புண்ணியத்துல நான் சொன்ன பொய் இவ்வளவு சீக்கிரத்துல உண்மையாயிடுச்சு. பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எஸ் மாம், காவியா மறுபடியும் உங்க வெறுப்புக்கு ஆளாடக்கூடாதுன்றதுக்காகவும் டாக்டர் கொடுத்த கன்ஃபர்மேஷன்லயும் தான் அவர் சொன்ன பொய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனி ஹவ், எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சுல. ஐ அம் சோ ஹாப்பி. And
பொய் சொன்னதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. சாரி. எப்படியோ இப்போது நீ உண்டா இருக்கிய, எனக்கு அதுவே போதும். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நீ நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுத்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.